பிரியமானவர்களே இஸ்ரவேல் என்று சொல்லும்போது இன்றைக்கு சொல்லலாம் பேர் கிறிஸ்தவர்கள் பேர் கிறிஸ்தவருடைய வழியிலே நடந்து பிரியன மக்களைப் போல பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான் அவன் பேர் கிறிஸ்தவர்களைப் போல நடந்து பிரியமானவர்களே பிற இன மக்களைப் போல அவனுடைய ஒரு தொழுகை முறை இருந்தது இன்றைக்கு அநேக பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க பொதுவான பேர் கிறிஸ்தவர்களைப் போல வாழ்கிறார்கள் அவனுடைய திருமணம் மற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் மரண நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது உலகத்தார் என்ன செய்வார்களோ அதை இவர்களும் செய்கிறார் இது அப்போ ஏன் இப்படி செய்கிறனா எங்கள் ஊர் வழக்கம் எங்கள் ஜாதி வழக்கம் எங்கள் இன வழக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே அப்படியே போட்டிருக்கு பாருங்க இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து அதாவது பேர் கிறிஸ்தவருடைய வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான் அப்போ பிறையான மக்கள் எப்படி அவங்க தெய்வத்தை தொழுது கொள்வார்களோ அப்படிப்பட்ட ஒரு தொழுகைக்கு இவன் போகிறான் மூன்றாம் வசனம் அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூவம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரரை அக்னியிலே தகித்து போட்டு இவன் அப்படி பின்பற்றுகிறது மாத்திரமல்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த வழியை சொல்லி விடுகிறான் அதில் அவன் சந்தோஷப்படுறாங்க பிரியமானவர்கள் அவனுடைய முறைமைகளுக்கு பெயர்களை மாற்றி வைத்து கொள்ளுவாங்க இப்போ ஒரு பாட்டிலில் பிராண்டி இருக்குது பாட்டிலில் பிராண்டி வச்சுட்டு வெளியே சர்பத் அப்படின்னு ஒட்டிட்டா அந்த பிராண்டி சர்பத்தாக மாறிடுமா உள்ளே இருக்கிறது பிராண்டி பாட்டிலில் சர்பத் அப்படின்னு ஒட்டுறோம் அப்போ சர்பத் ஆயிருமா பிரியமானவர்கள் உள்ளே இருக்கிறது என்னது பிராண்டி தானே